சிஐடியின் மாநில மாநாடு செப்டம்பர் மாதம் 19-லிருந்து 22-ஆம் தேதி வரை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் மிக முக்கியமாக நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, இந்த நெருக்கடியின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விளைவுகள், குறிப்பாக தொழில்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, ஆட்டோமொபைல் துறையில் மிகப்பெரிய நெருக்கடியை இப்போது சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்தியா பூராவும் அநேகமாக 40 லட்சத்துக்கு மேற்பட்டோர் வேலை இழப்பு என்கிற நிலை வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டயர் இண்டஸ்ட்ரீஸ், அதே போன்று வாகன உற்பத்திகள், வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் வாரத்துக்கு 3 நாள், 4 நாள், மாதத்திற்கு 10 நாள், 15 நாட்கள் என்று லே ஆஃப் அறிவித்திருக்கக்கூடிய நிலை என்பது வந்திருக்கிறது. அதேபோல் ஐடி துறையில் பெரும் பகுதியாக வெளியேற்றம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு எதிராக இந்த மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றுவதும் அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிரான போராட்டங்களை நடத்துவதற்கான திட்டமிடுதலை இந்த மாநாட்டில் நடத்த தீர்மானம் கொண்டு வர இருக்கிறோம். அதே போன்று இன்று மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக கடந்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கக்கூடிய பொதுத்துறைகள் தனியாரிடம் விற்பனை என்பது, 1,05,000 கோடி ரூபாய்க்கு பொதுத்துறை விற்பனை என்பதை இந்த நிதியாண்டில் செய்ய இருப்பதாக அறிவித்திருப்பது, அது ஒரு தேசத்துக்கே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக மாறிவிடும். அதே போன்று தனியார் துறைகளை ஊக்குவிப்பதற்கான ஏராளமான அறிவிப்புகள். இந்த பட்ஜெட் என்பது மிக மோசமான நிலைக்கு போய்கொண்டிருப்பதன் விளை அதனுடைய வெளிப்பாடு. நிதியமைச்சர் தினந்தோறும் ஒவ்வொரு அறிவிப்புகளை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைய தினம் பத்திரிகையில் கூட 70,000 கோடி ரூபாய்க்கான சலுகைகள் அறிவித்திருக்கிறார்கள். ஏற்றுமதிக்காக ஒரு 50,000 கோடி என்றும், கட்டுமானத்துறைக்கு ஒரு 20,000 கோடி என்றும் சலுகைகள் அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் பட்ஜெட்டில் இல்லை. ஆகவே ஒரு பெரும் நெருக்கடியை இந்திய நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த நெருக்கடியின் விளைவாக வேலையின்மை பெருமளவு உயர்ந்திருக்கிறது. வேலையின்மைக்கு எதிராக மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காதை இந்த மாநாட்டில் நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு எதிரான ஒரு மாநில அளவிலான வலுவான சக்திமிக்க போராட்டத்தை நடத்துவதற்கும் இந்த மாநாடு தீர்மானிக்க இருக்கிறது.